நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த அந்தர்யோக நிகழ்ச்சியில் அருளுரைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறோம், நல்வாழ்விற்கு நற்பண்புகள் அப்படிங்கிற தலைப்பு. இந்த தலைப்பை மற்றொரு கோணத்திலையும் சிந்திக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. ஒரு புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு வந்தது. அப்புறம் இன்னொரு சுவாமி தயானந்த சரஸ்வதி சுகபோதானந்தா போட்டார், மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். அப்புறம் இன்னொன்று வந்தது, மனம் மலரட்டும் அப்படின்னு சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதினார். எனக்கு இவங்க ரெண்டு நாளாக ஒரு சிந்தனையில் ஒரு கருத்து தோன்றியது, அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மலர்வாய் மனமே அப்படின்னு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். நான் பேசக்கூடிய விஷயத்திற்கு மலர்வாய் மனமே, மனமே மலர்வாய். நம்ம இந்த மனசில் தான், நம் மனசு தான் முக்கியமான பாகம் வகிக்கிறது. நமது வாழ்க்கையில் நமது மனம் முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது. சொல்லப்போனால் மனதை உடையவன் தான் மனிதன், மனதை நன்கு பயன்படுத்துபவன்தான் மனிதன். மனிதனை தெய்வமாக்குகின்ற நிலை மனதிற்குத்தான் உண்டு. ஆகவே மனமே மலர்வாய், மலர்வாய் மனமே. நம்ம நூல்கள் எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் அட்ரஸ் பண்ணுறது வந்து நம்ம மைண்டை பார்த்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம சாஸ்திரங்கள் புஸ்தகங்கள் எல்லாம் படித்து பார்த்தா மானச சஞ்சரரே, பிரம்மணி மானச சஞ்சரரே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ மனமே, மெய்ப்பொருளிலேயே நீ இயங்குவாயாக, செயல்படுவாயாக. அப்படி எல்லாமே நம் மனசை பார்த்து நெஞ்சே நீ நினையாய், மனமே கணமும் மறவாதே ஜெகதீஷன் மலர்ப்பதமே. மூடமதே, மூடமத்தேன்னு தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்லிக்கிற மாதிரி தான். ஓ முட்டாள் மனமே, அறிவுள்ள மனமாக நீ இயங்குவாயாக, ஆண்டவனை சார்ந்து அமைதி நிறைந்ததாக நீ வாழ எப்பொழுதும் அறிவை சார்ந்திருப்பாயாக எல்லாம் சொல்லலாம். ஆகவே இந்த மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு பழமொழி. ஆக மனம் செம்மையாவதற்கு மந்திரம் ஜபிக்கணும். மந்திரம் ஜபிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? மனம் செம்மையாவதுக்காகத்தான் மந்திரம் ஜபிக்கணும். ஆக வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த மனசு. சொல்லப்போனால் இந்த மனசோட தொடர்பு வச்சு, நம்முடைய மனசோட தொடர்பு வச்சு, நம்முடைய மனசை திருத்திக்கிறதுக்குத்தான் இந்த உடல் உயிருக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மை திருத்தி கொள்வதற்காகவே இறைவன் நமக்கு இந்த உடலை கொடுத்திருக்கிறார். உயிர் தன்னை திருத்தி கொள்வதற்காகவே இறைவன் மனதோடு கூடிய மனித உடலை கொடுத்திருக்கிறார். நம்மை திருத்தி கொள்ள வேண்டும், நம்மைத்தான் திருத்தி கொள்ள முடியும். வேறு எவரையும் திருத்துவது நமது நோக்கமல்ல, திருத்தவும் முடியாது. ஆகவே மனம் மலர்வாய் மனமே தான் தலைப்பு. மலர்வாய் மனமே, மலர்வாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? குவிந்திருக்குன்னு அர்த்தம். மனசு சரியா இல்லைன்னு. மலர்வாய்னா என்ன அர்த்தம்? மலர்வாய்னா மலராமல் இருக்குதுன்னு அர்த்தம். புஷ்பம் வந்து தாமரை புஷ்பம் மொக்காக இருந்தாலும் அழகாக தான் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனாலும் தாமரை புஷ்பம் நன்றாக விரிஞ்சுதுன்னு சொன்னால் அதுவும் சூரியனுடைய பிரகாசத்தில் விரியணும். நம்ம விரிக்கிறது ஒன்று இருக்குது, நம்ம விரிக்கிறத உட்காந்து அது மொழுக்க வாங்கி நாம் வந்து அதை விரித்து சுவாமிக்கு வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லோரும் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீர்கள் தெரியாது, நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த சூரியனுடைய ஒளியில் தாமரை மலர்றத பார்க்கணும். அதுவும் காலமரத்துலேருந்து நீங்கள் உட்காந்து பார்க்கணும். அந்த குளத்துக்கிட்ட, தாமரை குளத்துக்கிட்ட உட்காந்துண்டு தாமரை எப்படி விரியறது சூரியனுடைய ஒளியில் அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். ரொம்ப அலர்ந்து இருக்கும், விரியும். நம்ம ஆர்டிஃபிஷியலாக விரிக்கிறதுக்கும் அது நேச்சுரலாக விரியறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது ஆண்டவன்கிற சூரியன், அறிவே வடிவான ஆண்டவனாகிய சூரியன், அறிவே வடிவான ஆண்டவனாகிய சூரியன்
மனம் என்கிற மொக்க மலரச் செய்ய வேண்டும். அறிவாகிய சூரியன், ஞான சூரியன் சொல்றாங்க பாருங்க, ஞான சூரியன். இந்த ஞான சூரியன், ஞான சூரியன், ஞானம் வேறு ஆண்டவன் வேறு இல்லை. ஒரு வகுப்புல சொல்லியிருக்கேன், நினைவுபடுத்துறேன், ஆயிரம் தெய்வம் உண்டென்று அலையும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதங்கள் அறிவொன்றே தெய்வம் என்பதை அறியீரோ. அறிவுங்கிறது பிரஜானம், பிரம்மா வேதம் சொல்லுகிறது. ஐத்திரேய உபனிஷத்து கடவுளுங்கிறது என்னதுன்னா சிறந்த பேருணர்வே பிரம்மம், பிரஜானம் பிரம்மா, பிரகர்ஷேண சர்வம் ஜானாதி இது பிரஜானம். ஆக இந்த அறிவுங்கிற ஒரு சூரியனால இந்த மனம்ங்கிற தாமரை மலர வேண்டும். அந்த தாமரை மலர்ற போது பார்த்தா சூரியனையும் தாமரையும் பார்த்தா மனசுக்கு ரொம்ப இஹிதமாக இருக்கும். அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு அழகான பாஷை, ஆஹ்லாதகரம், ஆஹ்லாதன் விஹ்லாதன் பிரஹ்லாதன் தான் சொல்கிறோம் இல்லையா, ஆஹ்லாதா விஹ்லாதா சுஹ்லாதா பிரஹ்லாதா, இதுதான் சம்ஸ்கிருட்டோட மகிமை, இதெல்லாம் சம்ஸ்கிருத பாஷையோட மகிமை. ஆஹ்லாதம் அப்படின்னு சொன்னால் அதோட மகிமையே வார்த்தையால் அது, அது சீயிங் இஸ் பிலீவிங்னா, பிலீவிங் கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங். பரவாயில்ல போயிட்டு போட்டு, சீயிங் இஸ் பிலீவிங்கிறத விட சீயிங் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லாமல் தோன்றுறது எனக்கு. ஆ இந்த பார்க்குற போது அந்த நேருக்கு நேராக பிரத்யக்ஷமாக அதை பார்க்குற போது அவரோட ஆனந்தம் இருக்குது. ஒரு எக்ஸ்டர்னல் கண்டிஷனில் இருக்கிற ஒரு ஜடமான ஒரு புஷ்பம் பிரகாசம் விழிஞ்சுதுன்னு சொன்னால் அந்த சூரிய பகவானுடைய சந்நிதியில் நமக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்குது. ரசிக்க தெரியணும். நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களில் ரசனை எவ்வளோ இருக்குதுன்னு அவனுக்கு தான் புண்ணியம் இருந்தால் தான் வரும். ரசிக்கிறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும். இந்த விஷயங்களெல்லாம், இந்த மாதிரி விஷயங்களை, பிரபஞ்சத்தில் இருக்கிற மகிமையெல்லாம் ரசிக்கிறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும். பொறுமையாக பார்க்கணும். இந்த ஊரில் இருக்கிற செடி கொடிகள், இந்த பசுமை எல்லாம் பார்க்குறதுக்கே நீங்கள்லாம் எத்தனை மெக்கானிக்கலாக ஓடின்னு இருக்கோம், வேக வேகமாக ஓடின்னு இருக்கோம், வேலையை பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் அந்த செடியெல்லாம் பார்த்தாலே காரில் போகிற போது, அங்கெல்லாம் போகிற போது அந்த செடியை, சைட்டில் இருக்கிற செடிகள் புஷ்பங்கள் அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இவ்வளவு விவகாரங்கள், வேலையெல்லாம் 24 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா 18 மணி நேரம் விடாமல் வேலை செய்கிறதுக்கு இடையில நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் அந்த புஷ்பங்களை பார்த்தா போகிறோம், அந்த தெச்சிப்பு வரிசையாக இருக்கிறத பார்த்தா போகிறோம், அப்படி இந்த க்ரீனரியை பார்த்தா போகிறோம். க்ரீன்லே எத்தனை வெரைட்டி பாருங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சுட்டாலும் தெரியாது, இந்த ஊரில் இருக்கிற க்ரீனில் எத்தனை வெரைட்டி. மலர்வாய் மனமே, மலர்வாய் மனமே, கட்டடங்கள்லாம் இருக்கு, அதுலேயும் ஒரு நேர்த்தி இருக்கு, நேர்த்தி இருக்கு எல்லாத்துலேயும், வெளியில் நேர்த்தி இருக்கு. வெளியில் நேர்த்தி இருக்கிறது இருந்தால் உள்ளேயும் நேர்த்தி இருக்கணும் நான் அனுமானம் பண்ணுறேன். இருக்கணும், இருந்தால் தான் பண்ண முடியும். உள்ள நேர்த்தி இருந்தால் தான் வெளியில் நேர்த்தி வரும். வெளியில் இருக்கிற நேர்த்தி தான் உள்ளத்தில் இருக்கிற நேர்த்தியை வளர்க்கிறது. இது வந்து என்னது, இன்டர் டிபெண்டன்ட். சம்ஸ்கிருதத்தில் இது பேர் அந்யோன்ய ஆசிரியம்னு பேர். இதனால அது, அதனால இது. ஆக எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு சொன்னால், இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, இந்த மனசு மலரணும்னு சொன்னால் ஒன்று இதை வந்து பார்த்து ரசிக்கிறது, அறிஞ்சிக்கிறது, நமக்கு அந்த 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 புரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது. இல்லாட்டி டிவியில் இவ்வளோ ப்ரோக்ராம் வருமா, நேஷ்னல் ஜியோகிராஃபி, அனிமல் பிளானட், டிஸ்கவரி, இதெல்லாம் பார்க்குற போது தெரியறது, அப்பா இந்த பிரபஞ்சம் எவ்வளோ மகிமை உள்ளதாக இருக்குது. பிரபஞ்சம் மித்யான்னு சொல்கிறவா தான் நாங்கள்லாம், மித்யான்னா உண்மை இல்லை. இந்த உண்மை இல்லைங்கிறதுல எவ்வளோ அழகு இருக்குது. உண்மை இல்லைங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மாறுறதுனால அது உண்மை இல்லைங்கிறோம். அது ஒரு லாஜிக்கல் திங்கிங். உண்மை இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அது வந்து அது வந்து மாறிக்கிண்டே இருக்கிறதுனால அதை நாம் வந்து அதை டிபெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது இன்னொரு கோணத்தில் சொல்கிறோம். ஆனால் விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இதை ரசிக்க முடியும். இது வந்து அப்சல்யூட் ரியாலிட்டி இல்லை, இது ட்ரூ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அதை ரசிக்க முடியும். அதுக்கு அடிக்ட் ஆக மாட்டோம். அதனுடைய அது மாறுறது, இந்த பூ வந்து காலம்பரம் நல்லா இருக்குது, மத்தியானமான சுருங்கி போயிடுது அப்படின்னு சொன்னால் அது அதோட நேச்சர்னு அக்செப்ட் பண்ணும். ஐயோ சுருங்கி போயிடுத்தே, துக்கப்பட மாட்டோம்.
துக்கப்படக்கூடாது. அப்போ நாளைக்கு பழையபடியும் புஷ்பம் பூக்க போகுது. ஆகையினால இது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும், மாற்றத்தை மறுக்கக்கூடாது. நான் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. குழந்தைகள்லாம் மாறும். முதல்ல நம்மக்கிட்ட வச்சுருக்கிற பிரியம் இருக்கு, அவர் நாளாக மாறணும். அதுக்காக வேண்டி பிரியம் போயிடுத்தேன்னா அதுக்கு சுபாவம். அவனுக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சாச்சுன்னு சொன்னால் அவன் மனைவி குடும்பம் குழந்தைகள் அவன் வந்து மிந்தி மாதிரி எங்ககிட்டலாம் பிரியமாக இல்லைன்னா இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அவனுக்கு ஷேரிங் வேறு வந்தாச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு அதை புரிஞ்சுக்காமல் பிடிவாதமாக நீ எனக்கு அப்புறம்தான் வாழலாம் அப்படின்னு டக் ஆஃப் வார் தான். புரியறது இல்லை? இதில் ஒன்றும் புரியறது கஷ்டமெல்லாம் சந்தேகமெல்லாம் குழப்பமெல்லாம் கிடையாது. இப்போ இந்த மனசை மலர செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா மனதில் நல்ல குணங்களை வளர்க்கணும். வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு 10 அதிகாரம் எழுதினார், பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதின்றேல் மண்புக்கு மாய்வது மண், அறம்போல் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பில்லாதவர். ஆக அறிவினுடைய சிறப்பே மனதினுடைய பெருமை. மனது வந்து விரியறது தான், நல்ல பறந்து விரியணும் மனசு. அப்போ பறந்து விரியணும்னா என்ன? நல்ல பண்புகளால் விரியணும். நல்ல பண்புகள், இந்த பண்புகளை வந்து சாஸ்திரம் பொதுவாக 6 நல்ல பண்புகள் சொல்கிறது. எப்போ திருப்தியாக இருக்க பழகிறதுங்கிறது ஒரு பண்பு, பொறுமையாக இருக்கிறதுங்கிறது இன்னொரு பண்பு, நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை மனமுவந்து பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கறதுங்கிறது இன்னொரு பண்பு. இதெல்லாம் முக்கியமான பண்புகளாக சொல்லப்படுறது. அப்புறம் வந்து எப்பவுமே எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் பணிவாக இருக்கிறதுங்கிறது இன்னொரு பண்பு. அப்போ எப்போ பார்த்தாலும் அறிவை தீட்டிகிட்டே இருக்கிறது மற்றொரு பண்பு. எல்லாம் யாருக்கும் தெரிஞ்சிடாது. எல்லாம் தெரிஞ்சவனும் யாரும் இல்லை, எதுவும் தெரியாதவனும் எவனும் இல்லை. எல்லாரும் எவருக்கும் ஏதோ ஒன்றாவது தெரியும், தெரியாமல் இருக்க. ஆ, எல்லா அறிவுடையவனும் யாரும் உலகத்தில் கிடையாது, எதுவும் தெரியாதவனும் யாரும் கிடையாது. ஆகையினால நம்ம என்ன பண்ணணும்னா தினமும் நாம் நல்ல அறிவை வளர்க்க கடமைப்பட்டுருவோம். அறிவை தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவை நாள்தோறும் வளர்க்கணும். அப்புறம் வந்து இன்னொரு பண்பு என்னென்னா இந்த ஒப்பீடு, ஒப்பிட்டு பார்த்து. நான் இங்கே யோசிச்சிருக்க ஒரு அழகான கருத்து தோன்றியது, உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒப்பீடுகளுக்கு மதிப்பு தருபவனுக்கு உண்மையை உணர முடியாது. ஒப்பீடுகளை உண்மை என்று கருதுபவன் மெய்ப்பொருளை உண்மையை உணர முடியாது. உண்மையை உணருபவன் ஒப்பீடுகளில் ஆழ்ந்து இறங்குவதில்லை. இதெல்லாம் தூய தமிழில் சொல்கிறேன். த கம்பேரிசன், நமக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சாமியார் இன்னொரு சாமியாரும் கம்பேரிசன் பண்ணுவோம். நேச்சர் தானே, கடவுளையே கம்பேர் பண்ணுறோம். நாராயணனா விஷ்ணுவா இவர் சிவனா? சில பேர் இருக்கா ராமனா கிருஷ்ணனா கம்பேர் பண்ணுறான். ராமனையும் கிருஷ்ணனையும் கம்பேர் பண்ணுறோம். யாரைத்தான் நம்ம விட்டோம்? சக்தியா சிவமா கம்பேரிசன், பணமா பாசமா கம்பேரிசன், பட்டிமன்றமெல்லாம் எது இல்லை. வந்து ஒரு தாயா தந்தையா கம்பேரிசன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பெரும் துணை புரிபவர்கள் தாயா தந்தையா கம்பேரிசன். இந்த கம்பேரிசன் வந்து ஒரு பெரிய தகராறு, ஜாக்கிரதையாக கம்பேர் பண்ணணும். பாசிட்டிவ் கம்பேரிசன், நெகட்டிவ் எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் கம்பேரிசன் வந்து என்னோடய இங்கிலீஷுக்கு அறகுறையாக இருக்கும், ஒத்துங்க. அப்புறம் சுவாமிஜியோட இங்கிலீஷையும் தமிழையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னமோ சொல்லி இப்படி இப்படி டப்பா தமிழ் இங்கிலீஷை வச்சுன்னு உருட்டிட்டு இருக்கேன். சில பேர் சொல்கிறாங்க உங்கள் இங்கிலீஷ் பரவாயில்லை, நமக்கு அதை கேட்ட உடனே ஒரு ஆனந்தம். பரவாயில்லைன்னு சொல்லிட்டானே, மோசம்னு சொல்லலையே.
நல்லா விஷயம் தெரிஞ்சவனுக்கு அது தெரியும், தோஷங்கள்லாம் தெரியும். இப்போ நமக்கு வந்து ஸ்வபாவமே ஒப்பீடுகள். இந்த ஒப்பீடுகள் உண்மை அல்ல, ஏன்னா ஒப்பீடுகள் மாறக்கூடியவை. இந்த வேல்யூவேஷன் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஒருத்தரையும் பண்ணுறானா இல்லையா? அதுக்கு நல்ல உதாரணம் ஒன்று நான் படித்தேன். இந்த டெய்லர் இருக்காரு, நீங்கள் ஒரு ஒருத்தரையும் சட்டை தைக்கிற போது அளவு கேட்குறாரா இல்லையா? நீங்கள் ரெடிமேட் வாங்குறீங்க, அதெல்லாம் என்னென்னு எனக்கு அதை தெரியாது. ஆனால் வந்து நம்ம ஒரு உதாரணம், ஒரு டெய்லர்கிட்ட போனால் அவன் ஒரு ஒருத்தரையும் அளக்குறானா இல்லையா? இல்லையா? அதனால இல்லை, நான் ஏற்கனவே கொடுத்த அளவு ஒன்று வச்சுருப்பேன்ல, அதையே போடு அப்படின்னு சொல்லுவோமா? எனக்கு தெரிஞ்சு டெய்லர் ஒரு ஒருத்தரவையும் அளக்குறார், நோட் பண்ணிக்கிறார். அது மாதிரி தான் ஒருத்தரை எடை போடுறதும் ஒரே மாதிரி ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருப்பார் சொல்ல முடியாது. எல்லாமே க்ரோத்து தான், வளர்ச்சி தான். ஆகையினால எதுக்கு சொல்கிறேன், நமக்கு வந்து கம்பேர் பண்ணுற போது அதுவும் நம்மளே இன்னொருத்தரையும் கம்பேர் பண்ணுறோம். பெரும்பாலும் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறோம், அவன் உண்மையிலே உயர்ந்தவனாக இருந்தால் கூட நம்மளால் அதை ஒத்துக்க முடியல. நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை விட ஹஸ்பண்டு நல்லா படிச்சிருக்கா, பஸ் ஹஸ்பண்டை விட ஒய்ஃபு நல்லா படிச்சிருக்கா, நல்லா வேலை பார்க்குறான்னா அவங்களுக்குள்ளேயே அந்த ஒப்பீடுகளில் சிக்கல்கள்லாம் ஏற்படுது, பொறாமை வந்துவிடுது. மனைவியை பார்த்து கணவன் பொறாமப்படுறான், இல்லாட்டி கணவனை பார்த்து மனைவி பொறாமப்படுறான், எப்படி உருப்படும்? இதெல்லாம் நான் சொல்கிறதுலாம் உண்மையா பொய்யா? பொய் இல்லை, ஏன்னா அங்கங்கே நான் சன்னியாசி, எனக்கு ஒன்றும் தெரியாது. அங்கங்கேருந்து கேட்குற நியூஸ் எல்லாம் வச்சுட்டு நான் ஒரு மாதிரி சிந்தனை பண்ணி நாம் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு யோசிச்சு புரிஞ்சுப்பேன். நான் அந்த கம்பேரிசன்லாம் பண்ணுவேன், அது பண்ணணும் இல்லையா? வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கல, அவா கல்யாணம் பண்ணிட்டுருக்கா, கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது நல்லதா, கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது நல்லதா அப்படின்னு கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சாஸ்திரத்தெல்லாம் வந்து கேட்டோம்னா பெரும்பாலும் மெஜாரிட்டி அபிப்பிராயம் கேட்டோம்னா நம்ம பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தோணுமா தோணாதா? அதுக்காக பயப்படாங்க, இப்படி ஆயிடுதா, இனி மாற்ற முடியாது. அதாவது ஆயிடுத்துனா திரும்புறதுங்கிறது கஷ்டம், பண்ணுறது வேற விஷயம். உங்களை எல்லாம் நன்னா நான் ப்ளஸ் பண்ணுறேன், ஆனந்தமாக சௌக்கியமாக இருங்கோ, ஒன்றும் கஷ்டமே கிடையாது. வச்சனே கா தரித்திரதான், வார்த்தையில் என்ன தரித்திரம் வேண்டி கிடையாது. இப்போ என்ன சொல்கிறேன், இந்த குணங்கள், திருப்திங்கிறது ஒரு குணம், பொறுமைங்கிறது ஒரு குணம், ஷேரிங்கிறது இன்னொரு குணம், அப்புறம் என்னது அது என்ன சொல்கிறது, இன்டலெக்சுவல் க்ரோத், நாலெட்ஜை தினந்தோறும் அறிவை தினந்தோறும் வளர்க்கிறது, அது ஒன்று. அடுத்தது என்னென்னா பணிவாக இருக்கிறது. எவ்வளவு வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு குரல் சொல்கிறார், நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மாறாமல் திரியாது, தெரியாதுன்னா அதுக்கு அதனால் கொஞ்சம் அடிக்கடி எனக்கு காலர் இல்லை என்ன பண்ணிக்கிறேன் அடிக்கடி நான், அதாவது நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெருதுங்கிறார். பணிவாக இருக்கிறவன மலையை விட பெரியவங்கிறார். ஆக இது மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் வந்து யாரையும் எல்லாரையும் மனம் திறந்து வர, ஒருத்தட்ட சாமர்த்தியம் இருக்குது, ஒருத்தர் நல்லா என்னை விட படிச்சிருக்கார், என்னை விட நல்ல வேல்யூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறார், ரொம்ப சௌகரியமாக நல்லா இருக்கார்னா மனசார பாராட்டம். இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதாவது நல்லவனை கெட்டவன் விரும்ப மாட்டான். சுருக்கமாக புரியறதுக்காக சொல்கிறேன், நல்லவனை கெட்டவன் விரும்ப மாட்டான், நல்லவனே இன்னொரு நல்லவனை விரும்ப மாட்டான். புரியுறதில்ல, நல்லவன் கெட்டவன் நல்லவனை மாற்றி சொல்லியே நான், கெட்டவன் நல்லவனை விரும்ப மாட்டான், நல்லவனே இன்னொரு நல்லவனை விரும்ப மாட்டான். உண்மையா பொய்யா? மெஜாரிட்டி. ஆனால் தானும் நல்லவனாக இருந்து இன்னொரு நல்லவனை அப்ரிஷியேட் பண்ணுற நல்லவன் வெரி 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 ஃபியூ. அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, நாகுணி குணினம் வேத்தி
குணி குணிஷு மத்சரி குணீச்ச குணராகீச்ச விரலசரலோஜனா. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா, அகுணி குணினம் நவேத்தி. அகுணினா என்ன அர்த்தம்? குணம் இல்லாதவன். குணினம் நவேத்தி, குணத்தினுடைய பெருமையை, நல்ல பண்புகளுடைய பெருமையை அறிய மாட்டான். குணி குணிஷு மத்சரி, நல்ல குணம் உடையவனும் இன்னொரு நல்ல குணம் உடையவனே இடத்தில் பொறாமைப்படுகிறான். குணி குணிஷு மத்சரி குணீச்ச குணராகீச்ச விரல சரலோ ஜனா. தானும் நல்ல குணங்களோடு இருந்து இன்னொருத்தனுடைய நல்ல குணத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுறவன் வெரி ஃபியூ. விரல சரலோ ஜனா, அப்படி சரள ஸ்வபாவம். சரள ஸ்வபாவம்னா என்ன அர்த்தம்னா, அதாவது யாரையுமே குறைவாக நினைக்கிறது இல்லை, அதுதான் சரள சுபம். உனக்கு வெளுத்ததெல்லாம் பால், நம்பிடாத யாரையும். அவ மிளகாய அரைச்சுடுவான் தலையில் சொல்றோம் இல்லையா, எல்லாம் உண்மைதான். விவகாரத்தில் அதெல்லாம் உண்மைதான். அனுகாரம் ரொம்ப ரியாலிட்டி கொடுத்தோம்னா நாம துக்கப்படணும். இதுதான் நமக்கு சாந்திக்கு காரணமா என்ன? நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம், தப்பு இல்லை. அதெல்லாம் உலகத்தில் சில பேர் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நம்ம பீஸ் ஆஃப் மைண்டு போயிடுமே, அதுக்காக நம்ம பேசுகிறோம். நம்ம வந்து வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுனால இங்கேயே பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்லை, அது ரொம்ப பெரிய உண்மை. இது நிலையாமைங்கிறது ஒரு வேல்யூ, நிலையாமையை உணர்ந்திருப்பது ஒரு பண்பு, நிலையாமையை உணர்ந்திருப்பது ஒரு பண்பு, முக்கியமான பண்பு, தேவையான பண்பு. இந்த பண்பு இருந்தால் மற்ற பண்புகளை வளர்ப்பது எளிதாகிவிடும். நான் ரொம்ப நாளைக்கு இந்த உலகத்தில் இருக்க முடியாது, என்னதான் கற்பனை, எத்தனை தான் நான் பரம கோட்டீஸ்வரனாக இருந்தாலும், இப்போ நம்ம நினைச்சோம் எனக்கு வந்து ஒரு 100 கோடி ரூபாய் இருக்குது வச்சுக்கோ, 100 கோடியோ எத்தனையோ கோடி ரூபாய் இருக்குது எனக்கு, பகவானே நான் உனக்கு வந்து இந்த ஒரு 50 கோடி ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு மறுபடியும் 20 வயசு யூத்தை கொடு, நடக்குமா? யாராலையா முடியுமா? யூத்தை கொடுக்க முடியாது. இல்லைண்ணே, என்னை வந்து கொஞ்சம் ஒரு 300 வருஷம் அட்லீஸ்ட் வாழவை கொடுப்பார. உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் தகராறு இருக்கோ தெரியல, டெஸ்ட் பண்ணாமல் இருக்கும். டாக்டரே சொல்கிறார் ரொம்ப டெஸ்ட் பண்ணாதீங்க, அடிக்கடி செக்கப்பெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, ஏதோ ஒரு தரம் பண்ணுங்கோ, வருஷத்தில் 6 மாதத்துக்கு ஒரு தரம் பண்ணுங்கோ, ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். இப்போ இந்த எதுக்கு சொல்ல வரேன், நிறைவாக வாழ்கிறது திருப்தி. இன்னைக்கு பகவான் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காரோ, இப்போ நான் என்ன நிலையில் இன்னைக்கு இருக்கேனோ அந்த நிலையில் ஐ ஆம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு வந்து என்னது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. நான் யாரையும் கம்பேர் பண்ணது, அவன் இப்படி இருக்கானே இவன் இப்படி இருக்கானே, போராத்துக்கு வீட்டில் அடுத்த அம்புஜத்தை பார்த்துடா. இந்த பாட்டெல்லாம் தெரியுமோ இல்லையோ உங்களுக்கு, அது நீங்களே போட்டு, அதெல்லாம் வந்து கம்பேரிசன் தானே. பார்த்தடா அம்புஜத்தை பார்த்தடா பங்கஜத்தை பார்த்தடான்னா என்னதுன்னா கம்பேரிசன், திருப்தி, திருப்தியாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது. நான் இதெல்லாம் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன், பகிர்ந்துக்கிறது. இது சாஸ்திரத்தில் வந்து இதுக்கு ஆப்போசிட்டிவாக சொல்லியிருக்கு, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம், 6 கெட்ட குணங்கிறத நல்லா அழுத்தமாக சொல்லியிருக்கு. இந்த சந்யாசம் வாங்கிறதுல பல மெத்தட் இருக்குது, ரகங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் என்னென்னா, தலையில் 6 முடியை பிடுங்கிறது, கையால் பிடுங்கணும். இந்த ஜெயினிசத்துல எல்லாம் 1 முடியாக கையால் பிடுங்குவோம், ஒன்றுன்னா பிடுங்கணும் கையில். அது ஏங்கிறதுலாம் அவா ப்ராப்ளம், நம்ம அதெல்லாம் நல்லா வளர்த்தி ஜம்முன்னு எண்ணெயை தொடச்சி முடிஞ்சு வச்சுருக்கேன் நான். அது வந்து இருந்துட்டு போட்டு இந்த ஒன்றுன்னா பிடுங்க. அந்த சந்யாசத்தில் ஒரு சந்யாச மெத்தட் என்னன்னு கேட்டால், 3 முடி வச்சு 3 முடியை எடுக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம், 6 முடியை எடுக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம்.
அந்த சம்பிரதாயத்துக்கு என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஒரு முடி எடுக்கிற போது ஒரு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி எடுப்போம். காமத்தை போயிடுத்து, குரோதம் போயிடுத்து, லோபம் போயிடுத்து, அதெல்லாம் மயிரனைய இழிந்தம்பர் வள்ளுவர். அது வந்து இழிந்தது. அதுக்கே நிறைய பேர் தலையில் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, கேசம்னு பேர், இங்கிருந்தால் ரோமம்னு பேர், அர்த்தமே மாறிடும். கை உடம்பில் இருக்கிற முடி இருக்கே இதுக்கு பேர் தான் ரோமம்னு பேர், ரோமம் லோமம்னு பேர். தலையில் இருக்கிற முடிக்கு பேர் ரோமம் இல்லை, கேசம்னு பேர். எதுக்கு இதை சொல்கிறோம்னா, இந்த ஆறு முடியை எடுப்பான். இந்த ஆறு முடியை கையால் மந்திரம் சொல்லி பிடுங்குவான். காம குரோத லோப மோக மத மாத்சரியம் ஆறு கெட்ட குணம். இதுக்கு ஆப்போசிட்டாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். காமம் இன்ட்டு போட்டு ஏத்தாப்பில் என்ன போடுறதுன்னா திருப்தி. காமம்னா என்ன? ஆசை. ஆசைக்கு எதிர்ப்பதம் என்ன? திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், டிசையர், கிரீடு அப்படி சொல்லணும். டிசையர்னால் கூட பரவாயில்ல, அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. கிரீடு இன்ட்டு என்ன போடுறதுன்னா, கிரீடுக்கு ஆப்போசிட் என்னதுன்னா நித்திய திருப்தி, எவர் சாட்டிஸ்ஃபைடு. நான் வந்து அதுக்காக நிறைய பேர் சொல்லுவாள், சுவாமிஜி சாட்டிஸ்ஃபை ஆகிட்டால் ப்ரோக்ரஸே இல்லையே சுவாமிஜி. அது இன்னொரு ஆர்கியூமெண்ட், இன்னொரு பெரிய விசேஷம். சரி, ப்ரோக்ரஸ் எதுக்காக நம்ம கேட்குறோம்? ப்ரோக்ரஸ் ஃபார் வாட்? பதில் சொல்லணுமா வேண்டாமா? இது புத்தி கேட்குறது, எங்க புத்தி கேட்குறது. சுவாமிஜி நீங்கள் சொல்கிற மாதிரி திருப்தி அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோளேன், அப்புறம் டெவலப்மெண்ட்டே இருக்காது, க்ரோத்தே இருக்காது, ப்ரோக்ரஸ்ஸே இருக்காது, வளர்ச்சியே இருக்காது. அப்போ நீங்கள் வந்து இப்படி திருப்தி அடைஞ்சிடுங்கோ திருப்தி அடைஞ்சிடுங்கோன்னு சொன்னேன்னா அப்படியே சமூகம் தேங்கி போயிடுமே. என்னமோ நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்ட மாதிரி, சாஸ்திரம் சொன்னதை கேட்டுட்ட மாதிரி, அது வந்து ஏதோ தேங்கி போயிடுமே அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டுன்னு சொல்கிறா எல்லாரும். நான் கேட்குறேன், முன்னேற்றம் எதற்காக, எதனை குறித்து முன்னேற வேண்டும்? அந்த கேள்வி நியாயமான கேள்வியா அந்நியாயமான கேள்வியா? முன்னேற்றம் என்பதனுடைய ஸ்வரூபம் என்ன? வாட் இஸ் தி நேச்சர் ஆஃப் ப்ரோக்ரஸ்? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். சரியா என்னோடய இங்கிலீஷு? பரவாயில்ல, நானே வந்து ஒரு மார்க் போடுறேன். ப்ரோக்ரஸ், ப்ரோக்ரஸ்ங்கிற இதுக்கு என்ன அர்த்தம்? ப்ரோக்ரஸ்ன்னா ப்ரோக்ரஸ்ஸு அப்படியா சொல்கிறது? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ப்ரோக்ரஸ்ன்னா திருப்தி. என்னோடய இது அபிப்பிராயம், நீங்கள் வேணால் இப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், வேணால் தேவைப்பட்ட கலந்துரையாடலாம் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இல்லை, இப்போ நம்ம ப்ரோக்ராமில் கலந்துரையாடலாம் கிடையாது, அது ஒரு மாதிரி வச்சுருக்கோம். வேணால் கேள்வி டப்பா ஒன்று வச்சுருக்கார், அதில் வேணால் எழுதி போடுங்கோ, யோசிச்சு பார்க்குறேன், தெரிஞ்சால் சொல்லுவேன், தெரியலன்னா பெருமாள்கிட்ட போய் கேளுங்கோ. தெரியாது, வேறு யார்கிட்ட கேட்டு சொல்லுங்க. ப்ரோக்ரஸ்ன்னு சொன்னால் சாந்தி, மன அமைதி தினமும் வளர்றது தான் ப்ரோக்ரஸ். மெட்டீரியல் ப்ரோக்ரஸ் இஸ் நாட் ப்ரோக்ரஸ். அந்த ப்ரோக்ரஸ்ஸு வேறு, எக்ஸ்டர்னல் ப்ரோக்ரஸ் ரொம்ப முந்தியை விட இன்னும் ஃபைன் ஆகிட்டே இருக்குது. சிட்டி டே டு டே ஃபைன் சிட்டி ஆகிட்டு இருக்குது. ஃபைனாக ரெண்டு மீனிங். அதனால் வந்து சிட்டி வந்து டே டு டே ஃபைன் சிட்டி ஆகிட்டே இருக்குது, விருத்தி ஆகிட்டே போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வெளியில் ப்ரோக்ரஸ். ஆனால் மனசுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன வளர்ந்தாலும் திருப்தி அமைதி வளர்ந்தால் தான் உண்மையிலேயே ப்ரோக்ரஸ். ப்ரோக்ரஸ்ங்கிறது என்னுடைய அர்த்தம் என்னென்னா, முன்னேற்றம் எதற்காக அப்படின்னு கேட்டால், முன்னேற்றம் சமூகம் அமைதியாக வாழ்வதற்காக. அப்போ அது ஏதோ ஒரு இடத்துல நிற்கணுமா வேண்டாமா, அது ஃபுல் ஸ்டாப் உண்டா இல்லையா, ப்ரோக்ரஸுக்கு எண்டு இருக்கா இல்லையா? எண்டு இல்லைன்னா அந்த ப்ரோக்ரஸ்ஸு எதுக்காக? எண்டே இல்லை அப்படின்னு சொன்னால், இதில் நான் உங்களுக்கு நிறைய சிந்திக்கிறதுக்கிட்ட வாய்ப்பு கொடுத்துருக்கேன், நானே இன்னும் முழுசாக இதை சிந்திச்சு முடிக்கலை. ஆனால் நீங்கள் இதை வந்து யோசிங்க, நான் உங்களை சேர்ந்து சிந்திக்கோன்னு சொல்கிறேன், திங்க் பண்ணி பாருங்க. ஆக ப்ரோக்ரஸ்ஸுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், இப்போ எல்லாம் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு தடவையும், போன தடவை விட இந்த தடவை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அடுத்த தடவை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அப்புறம் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறவனே இல்லாமல் போயிடுறோம். யார் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறானோ
இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுற ஆளே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார், அப்புறம் அவ்வளோதான் ஸ்மசானத்துக்கு போயிட்டார், முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ வந்து இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறேன், ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதே சமயம் இதெல்லாம் நாம் பண்ணிகிட்டு இருக்கோமே, இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு பிரயோஜனம் கொடுக்கிறது அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுக்கு ஜோசியர்கிட்ட போய் உட்காந்துட்டு அவர் சொல்கிற கிரகங்களை பார்க்குறத விட இதை சிந்திக்கிறது நல்லதுங்கிறது என் ஜாதகம். இப்படி இல்லாட்டி வந்து இப்போது இந்த இந்த குருவோட பார்வை எப்படி இருக்கு சொல்லுங்கோ, அந்த அஷ்டமத்தில் இருக்கானா இல்லை இதில் இருக்கானா? ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னா, அப்படி ஒரு பழமொழிலாம் உண்டு. அப்போ வந்து என்ன பண்ணுவோம், இதை பார்த்துட்டு இருப்போம். இதெல்லாம் நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் எதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணலை, ஆனால் அதே சமயம் சிந்திங்கோன்னு சொல்கிறேன். நான் எதையுமே முரண்பாடாக சொல்ல விரும்பலை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, தினந்தனம் எனக்கு சாந்தி விருத்தியாயிண்டே போகணும். பீஸ் ஆஃப் மைண்டு வந்து டே டு டே எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் ரியல் ப்ரோக்ரஸ். நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மன அமைதியை விட இப்போ எனக்கு அதிகமாக இருக்கேன். அதுக்கான வழியில் நான் போயின்ட்டுருக்கேன். இன்னும் 5 வருஷம் நான் இதே சாதனைகள் இதே சாஸ்திர விசாரமெல்லாம் பண்ணேன்னா இன்னும் எனக்கு மனசாந்தி கூடிடும். அது மாத்திரம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் எவ்வளவு முடியுமோ நான் நல்லதெல்லாம் செய்வேன். அதுதான் ப்ரோக்ரஸ். ஆ, காமங்கிறதுக்கு ஆப்போசிட் என்னென்னா திருப்தி. திருப்தியோடு நீங்கள் எவ்வளோ வேணாலும் வேலை செய்ய, திருப்தியாக இருக்கிறவனால நல்லா உற்சாகமாக வேலை செய்ய முடியும். அதிருப்தியோடு இருக்கிறவனால உள்ளுக்குள்ளே அப்படியே எரிஞ்சுட்டே இருப்பான். அதிருப்தி உள்ளே வந்து என்ன பண்ணும், இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் வந்து திருப்தியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, செய்வோம்ப்பா, சந்தோஷமாக செய்வோம், வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம்ப்பா அப்படின்னு சொல்கிற போது இவனோட வைப்ரேஷன், அந்த எண்ணம் இருக்கே, அது மாத்திரம் இல்லை இவனுக்கு பக்தி இருக்குது, பக்தியோடு இந்த குணத்தை வளர்க்குறான், சாஸ்திரத்தோட மகான்களுடைய சத்சங்கத்தோடு இந்த குணத்தை வளர்க்குறான், அவனால் காரியம் மற்றவனை விட நன்றாக செய்ய முடியும், உற்சாகமாக பண்ண முடியும், ரொம்ப தெளிவாகவும் பண்ண முடியும், திட்டமிட்டு பண்ண முடியும். ஆக இது ஒரு இந்த மனசில் மலர்வாய் மனமேன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, மனசை பார்த்து ஓ மனமே நிறைவில் மலர்வாய், நிறைவில் மலர்வாய். அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைவை நாள்தோறும் உணர்வாயாக, நிறைவை தியானம் செய்வாயாக, நிறைவை தியானம் பண்ணு. நிறைவுங்கிறது நான் இந்த இடத்துல சாதாரணமாக நிறைவுங்கிறது சம்ஸ்கிருதத்தில் பூர்ணம்னு சொல்லுவோம், இந்த கான்டெக்ஸ்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. திருப்தினா என்ன அர்த்தம், நிறைவு. நம்ம மனசுக்கு வந்து ஐ எம் ஏ கம்ப்ளீட் மேனுங்கிறான் பாருங்க, அப்படி ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, கம்ப்ளீட் மேன் அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் சஃபாரி மாதிரி போட்டுருக்கான், அப்புறம் கம்ப்ளீட் மேனுங்கிறான், நிஜமாவா? அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். கம்ப்ளீட் மேனுங்கிறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே தவிர நிஜமாவே கம்ப்ளீட் மேனா என்ன? கம்ப்ளீட் மேனுங்கிறது உள்ளுக்குள்ள யாரு திருப்தியோடு இருக்கானோ அவன்தான் எக்ஸ்டர்னல் கம்ப்ளீட். என்னது கம்ப்ளீட்டெல்லாம் நடக்காது, இன்டர்னல். அகத்தில் வந்து கம்ப்ளீட்னஸ்ஸை உணரணும், திருப்தியை வளரும். இங்கே திருப்தியாக இருக்கிறவனுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயின்ட்டுருக்கோம் எல்லாமே. ஒன்று, அப்புறம் வந்து இன்னொன்று பொறுமை. ஒரே நாளில் எதுவும் வந்துவிடாது. நம்ம இன்றைக்கி ஆசைப்பட்டு அந்த ஆசை நிறைவேறத்துக்கு காலங்கள் ஆகலாம். ஆகையினால அந்த காலத்துக்கு நம்ம இன்றைக்கி வந்து இப்போ நம்ம ஒரு விஷயத்தை இப்படி சிந்திக்கிறோம்னா ஒரே நாள் இப்படி சிந்தித்து வரல, நிறைய பல விஷயங்களை சிந்தனை பண்ணத்துனால தான் இன்றைக்கி சிந்திக்க முடிகிறது. அதனால் அதுக்கு பொறுமையாக இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இன்னும் திங்கிங் கூடி இருக்கும், ப்ரெசன்டேஷன் மெத்தடெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இருக்கிறதுல நம்ம திருப்தியாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, பொறுமையாக இருக்கிறது. நிறைய விஷயங்களுக்கு நமக்கு பொறுமை தேவைப்படுது. ஃபேமிலியில் இருப்போம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே பொறுமை இல்லாதனால தான் ப்ராப்ளம். கொஞ்சம் பொறுமையாகிறே, டைம் கூட அப்படின்னு சொன்னால் முடியாது, எனக்கு இப்போவே எல்லாம் நடக்கணும், இல்லைன்னா பாருங்கோ நடக்கிறது. அப்புறம் நீங்கள் தான் அந்த என்னது
அதனுடைய பின் விளைவுகளுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் மிரட்டுறது, பொறுமை இருன்னு சொல்கிறது, இன்னொருத்தருக்கு எல்லாம் பலவிதமான குழப்பங்கள். ஆனால் என்ன பண்ணுறது, பிறந்தாச்சு, சாகர வரைக்கும் என்ன பண்ணணும்னா பொறுமை. இல்லாட்டி ரிஷிகேஷ் சிவானந்தா ரொம்ப அழகாக சொல்லுவார், ஓம் பொறுமை, ஓம் பொறுமை. கோபம் ரொம்ப வரும்போது சொல்லணுமா, கேட்டாலே கோபம் அதிகமாகும். ஆனாலும் கூட அவர் சொல்லி கொடுக்குறார், எல்லாரும் கோபம் ரொம்ப வர்ற போது சொல்லுங்கோ, ஓம் பொறுமை, ஓம் பொறுமை, ஓம் பொறுமை, அப்படி சொல்லிகிட்டே இருங்கோ, பொறுமை வந்துடும். உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவனுக்கு எரிச்சல் அதிகமாகிடும், அது வேற விஷயம், அது அவன் ப்ராப்ளம். அவனும் உட்காந்து சொல்ல வேண்டியதான் பக்கத்தில், ஓம் பொறுமை. ரொம்ப பிடிக்கும் அந்த ரிஷிகேஷ் சிவானந்த சுவாமிஜி வந்து சிம்பிளாக நிறைய விஷயங்களை சொல்லுவார், அது வந்து இது ரொம்ப அழகுது. ஓம் பொறுமை, இது ஒரு மலர், மனமே பொறுமையில் மலர்வாய், பொறுமையில் இருக்கிற அமைதி. கோபத்தில் இருக்கா என்ன, தன்னைத்தான் காக்கின், பார்த்தீங்களா திருக்குறள் சொல்லிட்டு, சினம் காக்க, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இந்த கோபம் வந்து நம்மளை விட இன்னொருத்தனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதை விட நமக்கு பண்ணுற டிஸ்டர்பன்ஸ் தான் ரொம்ப அதிகம். தன்னையே கொல்லும் சினம் இருக்கார், ஞாபகம் வச்சுங்க, வெகுளாமையின் அதிகாரம் திருக்குறளில், தன்னைத்தான் காக்கின் சினங்க. இன்னொரு குறள் சொல்கிறார், அதாவது நிலத்தை கையால் அறைந்தவன் போல்ங்கிறார். ஓங்கி நீங்கள் பூமியில் ஓங்கி கையை ஓங்கி அடித்தா என்ன ஆகும், பூமிக்கு தான் அதுக்கு தான் ஆகிடுமா, நம்ம கை தான் வலிக்கும். அது மாதிரி கோபத்தை சொல்கிறார். கோபங்கிறது என்னன்னா, நிலத்தை கையால் ஓங்கி அடிக்கிறவனுக்கு எப்படி கைக்கு அவனுக்கு தான் வலி உண்டோ, அது மாதிரி கோபப்படுறவனுக்கு தான் துக்கமே தவிர, கோபத்தை எதிர்நோக்கிறவனுக்கு இருக்கிற துக்கத்தையும் கோபப்படுறவனுடைய துக்கத்தையும் கம்பேர் பண்ணினா கோபப்படுறவனுடைய துக்கம்தான் பெருசுங்கிறார். அதுதான் கோபம் வேண்டான்னு சொல்ல, கோபம் வந்து நடிக்கணும், கோபப்படுற மாதிரி நடிக்கலாமே தவிர, கோபப்பட்டால் நமக்கு ப்ராப்ளம். குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி, தெரியுமா திருக்குறள், கணமேயும் காத்தல் அறிது. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தல் அறிது. குணமெனும் குன்றேறினா என்ன அர்த்தம், நல்ல குணத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் ஒரு கொஞ்சம் கோபம் வந்ததுன்னா ரொம்ப நேரம் இருக்காராம், கொஞ்சம் லைட்டாக வருவான், வந்த உடனே என்ன ஆகும்னா சொல்லியிருக்கேன் இல்லையா, உத்தமே க்ஷணகோபஸ்யாத் மத்தியமே கடிகாத்வயம் அதமே சாத் அகோராத்திரம் பாபிஷ்டே மரணாந்தகா. என்னுடைய பொருள் என்னதுன்னா, உயர்ந்த மனிதனுக்கு வர்ற கோபம் ஒரு க்ஷணம் இருக்குமா, அப்புறம் இருக்காது. உத்தமே க்ஷணகோபஸ்யாத், கோபம் வந்துடும், வந்தோடனே என்ன எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டார், சரி பரவாயில்ல இனிமேல் எப்படி பண்ணார், சரியாக கவனிச்சு அப்படின்னு சொல்லி உடனே மாறிடும். உத்தமே க்ஷணகோபஸ்யாத் மத்தியமே கடிகாத்வயம். நீ சாரை இப்போ போய் பார்க்காதே பாசை, அவர் கொஞ்சம் மூட் அவுட்டில் இருக்கார், ரெண்டு மணி நேரம் கழித்து மெதுவாக எட்டி பாரு, அவர் நார்மலாக பேசின்னு இருந்தார்னா அப்புறம் போய் சொல்லு, இல்லாட்டி எரிஞ்சு விழுவார், எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவார், பி கேர்ஃபுல். ரெண்டு மணி நேரம் இருக்குமா யாருக்கு, இந்த மத்தியமமான ஜனங்களுக்கு. அப்புறம் அவராகவே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு நார்மலுக்கு வந்துடுவார். அதமே சாத் அகோராத்திரம், அகோராத்திரம்னா இந்த மட்டமானவனுக்கு ஒரு நாள் ஒரு ராத்திரி இருக்கும் கோபம். காலம்பரை ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோபப்பட்டவர் தான்ப்பா, இனி நாளானைக்கு தான் ஓரளவுக்கு சமணமாகும். ஆகையினால ரெண்டு நாளைக்கு நமக்கு லீவு இல்லை, அதனால அவர் குவைட் ஆகிறதுக்கு என்னாகும், டூ டேஸ் ஆகும். அதமே சாத் அகோராத்திரம். இன்னொரு குரூப் இருக்கு, இவர்கிட்ட என்ன பண்ணுறதுனா, இவர்கிட்ட நம்ம எப்படி விவகாரம் பண்ணுறது, பாபிஷ்டே மரணாந்தகா. சில பேருக்கு ஒரு விஷயம் என்றைக்கோ நடந்ததுக்கு, அன்னைக்கு நடந்தது நான் மறந்துட்டேன் நினச்சிட்டுருக்கேன், ஞாபகம் வச்சுட்டுருக்கேன், இன்னும் பழி வாங்கலை அப்படின்னா இவனுக்கு மரணாந்தகா, சாகர வரைக்கும் இவனுக்கு கோபம் போகாது. நாளாக பிரிச்சு விட்டார், உத்தமே க்ஷணகோபஸ்யாத், புரியறதுலையா ஸ்லோகம்,
மத்தியமே கட்டிகாத்வயம் அதமே சியாத் அகோராத்திரம் பாபிஷ்டே மரணாந்தகா. ஆகையெல்லாம் நம்ம மனசுக்கு என்ன சொல்லணும்னா பொறுமை. திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான், ஒன்று நீங்கள் தியானம் பண்ணுறப்ப என்ன சொன்னேன், மனமே நிறைவில் மலர்வாய், அது ஒரு தியானம். அப்புறம் மனமே பொறுமையில் மலர்வாய் அடுத்து. அப்புறம் அடுத்தது என்னென்னா எல்லாத்தையும் நானே பூட்டி பூட்டி வச்சுண்டு எல்லாம் என் சாமான் என்கிட்ட நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். எனக்கு சாஸ்திரம்லாம் தெரியும், சொல்லிக் கொடுத்தா நீ எனக்கு அப்புறம் மார்க்கெட்டு என் மார்க்கெட்டு என்ன இருந்தது போயிட்டு நான் என்ன பண்ணுறது, நீ பெருசாக வந்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறது, புத்தியை கொடுக்க மாட்டான், ஒன்று நல்லது சொல்லித்தரமாட்டான், அப்புறம் வந்து பொருளை கொடுக்க மாட்டான். எதுவுமே நம்மக்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணணும், சந்தோஷமாக ஷேர் பண்ணணும். யாருக்கு ஷேரிங் நேச்சர் இருக்கோ அவனுக்கு தான் விருத்தியாகும். வழங்குபவனே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெறுகிறான், வைத்துக் கொள்பவன் அனைத்தையும் இழக்கிறான். புரியுறதா? வழங்குபவனுடைய பொருளெல்லாம் அவனுடையது. பிறருக்கு பொருளை வழங்குறான், பொருளை வழங்க வழங்க என்ன ஆகும்னா இறக்கிற கிணறு ஊறுங்கிற மாதிரி. அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. வள்ளுவர் நிறைய சொல்றார், ஏதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் இல்வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பிறருக்கு வழங்கணும். வள்ளுவர் இன்னொரு அழகான குரல் சொன்னார், தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமெல்லாம் எதுக்குன்னா ப்ராப்பர் பர்சனுக்கு அழகாக முறையாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கா. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தக்காருக்கு, தக்காருக்குன்னா என்ன அர்த்தம், தகுதி உள்ளவனுக்கு வேளாண்மை, வேளாண்மைனா ஹெல்ப் பண்ணுறது, பரோபகாரம்னு பேர் சம்ஸ்கிருத தமிழில். வேளாண்மைன்னு சொன்னால் வேளாண்மைனா நம்ம விவசாயம்னு நினச்சுன்னுருவோம். வேளாண்மைங்கிறதுக்கு பொருள் என்னென்னா பரோபகாரம். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. தமிழே ஒரு வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், ஒரு வார்த்தை. வேளாளன்கிறவன் யாருன்னா விருந்து வெளியில் இருந்தால் சாப்பிட மாட்டான். பிறருக்கு அந்த உணவை வழங்குறதுங்கிறது நம்முடைய மரபில் ரொம்ப இது. இந்த அன்னதானத்தை அவ்வளோ விசேஷமாக வேதம் சொல்கிறது. எந்த மந்திர உபநிஷத்தில் எடுத்துட்டாலும் அன்னதானத்துக்கு அவ்வளோ ஒரு சிரேஷ்டத்துவம். அது நான்னோதக சமம் தானம், தண்ணி தானம், தண்ணீர் கொடுக்கறதும் சாப்பாடு போடுறதும் உயர்ந்த தானமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த லோபம்ங்கிறது ஒரு கெட்ட குணம். எல்லாத்தையும் லோபம்னா என்ன அர்த்தம், தானும் உபயோகப்படுத்துறது இல்லை மற்றவங்களுக்கும் கொடுக்கறது இல்லை. இந்த பணத்துக்கு மூணு கதி இருக்கான் சாஸ்திரம் சொல்கிறது. பணத்துக்கு மூணு கதி இருக்கப்பா. ஒன்று என்னென்னா பிறருக்கு வழங்கிறது தான் நம்பர் ஒன். நம்பர் டூ என்னன்னு கேட்டால் நாம் அனுபவிக்கிறது. நம்பர் த்ரீ என்னென்னா யாராவது எடுத்துகிட்டு போகிறது. மூணு தான் கெத்தி. தானம் போகோ நாஷா திஸ்ரோ கதையோ வித்தஸ்ய. தானம் போகா நாஷா திஸ்ரோ கதையோ வித்தஸ்ய. பணத்துக்கு மூணு கெத்தி இருக்கு. யோ ந ததாதி, எவன் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது இல்லையோ, ந புங்கே, தானம் அனுபவிக்கிறது இல்லையோ, தஸ்ய திருதீயாகதிர் பவதி, அவனுக்கு இந்த அவனுடைய செல்வத்துக்கு மூன்றாவது கதி ஏற்படும். இதெல்லாம் நிறைய இருக்கு நம்முடைய சாஸ்திரங்களுக்குள்ள நுழைஞ்சு விட்டா. ஈதல், வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. உயிர்க்கு, உயிர்க்கு உடலுக்கு சொல்லலை, உடலில் வாழ்கிற உயிருக்கு ஈதல். ஈதல்னா என்ன அர்த்தம், வழங்குறது. என்கிட்ட வந்து எனக்கு ஒருத்தர் யாரோ ஒரு எனக்கு ஒரு பிஸ்கட் பேக்கெட் கொடுத்தா நான் ஒரு அஞ்சு பேருக்கு அந்த பிஸ்கெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் நான் சாப்பிட்டேன்னு சொன்னால் பங்கி தின்றால் பசியாறும் அப்படின்னு பழமொழியே இருக்கு. பங்கி தின்றால் பசியாறும். நீங்களே சாப்பிட்டேன்னு வச்சுங்க பசி கூடிடும். பங்கி தின்றால் பசியாறும். அதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் நீங்களும் எல்லாத்தையும் தானம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கஷ்டப்படணும்னு நான் சொல்லலை. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும்.
ஒப்புரவுன்னு ஒரு அதிகாரம் திருவள்ளுவர் சொல்கிறார். எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா நீங்கள் படிக்கணும். நீங்கள் என்ன சொல்லணும்? அறிவால் மலர்வாய் மனமே சொல்லிக்கணும். ஓ மனமே, அறிவால் மலர்வாய் மனமே. மலர்வாய் மனமேன்னு தலைப்பு சொல்லியிருக்கேன், போட்டிருந்தாலும் நான் தலைப்பை மாற்றிவிட்டேன். நற்பண்புகள், நல்வாழ்வுக்கு நற்பண்புகள் சொன்ன அதே கருத்து தான். நான் கொஞ்சம் அதை என்ன சொல்கிறேன், வார்த்தையை கொஞ்சம் மாற்றி போட்டு சொல்கிறேன். மலர்வாய் மனமே, அறிவில் மலர்வாய் மனமே, நிறைவில் மலர்வாய் மனமே, பொறுமையில் மலர்வாய் மனமே, பகிர்ந்தளிப்பதன் மூலம் மலர்வாய் மனமே. இந்த மனம் மலரட்டும். சுருங்கி இருக்கக்கூடாது. நேரோ மைண்டுன்னா குறுகின மனசு, பரந்த மனசு நமக்கு வேணும். ஆகையினால மலர்வாய் மனமே.